இந்திய மாநிலம் மகாராஷ்டிராவில் பக்கத்து வீட்டுக்காரர்களை தலைகீழாக தொங்கவிட்டு அவர்கள் மீது சிறுநீர் கழித்த கொடூரம் இடம்பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகரைச் சேர்ந்த சீபம் மகதே தொடர்பான காணொளியொன்று இணையத்தில் வைரலாகியுள்ளது. அதில் மகதே தலைகீழாக தொங்கவிடப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் மகதே அளித்த புகாரில் தன்னையும் மூன்று சிறுவர்களையும் பக்கத்து வீட்டுக்காரர் அடித்து துன்புறுத்தியதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது புகாரில் குறித்த நபர்கள் தங்களை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டுத்தான் தங்கள் மீது சிறுநீர் கழித்ததாகவும் எச்சில் துப்பியதாகவும் தனக்கு நடந்த கொடூரத்தை கூறியிருக்கின்றார். யுவராஜ் கலண்டே என்பவர் முக்கிய நபராகவும் அவருடன் சேர்ந்து இன்னும் சிலர் தங்களை தாக்கியதாகவும் மகதே கூறியதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் போலீசார் பிரிவில் 307 வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பில் 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்னும் சிலர் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.